சிவனின் நாமம் ஒலிக்கும் இடங்களில் பயம் இருப்பதில்லை, தீங்கு நடப்பதில்லை. சிவாலயங்களில் நாகலிங்க மரம் வளர்ப்பது பெரும் புண்ணியம் தரும். எங்கெல்லாம் நாகலிங்க மரம் இருக்கின்றதோ அங்கே ஈசனின் உடுக்கை ஒளி பரவும். சிவனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் நாகலிங்க பூவை சிவலிங்கமாக எண்ணி தினமும் பூஜை செய்யலாம். அதுவும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்பட்ட நாகலிங்க பூவை வீட்டில் வைத்து சிவனுக்கு இணையாக மரியாதை கொடுத்து தினமும் பூஜை செய்யலாம். வீட்டில் யாராவது இறுதி படுக்கையில் இருந்தால் அவரது தலையணைக்கு அடியில் இந்த நாகலிங்க பூவை வைத்தால் அந்த ஆத்மா திருக்கயலாயம் சென்றடையும். அரிதாக சில சிவாலயங்கள் மேற்கு அல்லது தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான சிவாலயங்கள் பரிகார கோவில்கள். இங்கே செய்யப்படும் பரிகாரங்கள் உடனுக்குடன் பலன் தரக்கூடியவை. அண்ணாமலையை பக்தர்கள் மட்டும்தான் கிரிவலம் வருகிறார்கள் என்று எண்ணியிடும். ஆனால் இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, ஹனுமன், சப்த கன்னியர்கள், கந்தர்வர்கள் ஆகியோரும் தினமும் அண்ணாமலையை கிரிவலம் செய்கிறார்கள்.